Hello everyone, very good evening. Emcee Thamizharasan here from Chennai Event Emcees, Chennai Event Entertainers and Chennai Event Professionals. Event Emcee, Emcee Trainer, Emcee Manager and the founder of the above brands. எங்களுக்கு வந்து திடீர்னு கால் வரும், தென் மேல் எம்சி ஆர் ஃபீமேல் எம்சி கால் பண்ணி அண்ணா அக்கா எனக்கு ஏதாவது கேம்ஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு நான் கேட்குற ரெண்டே ரெண்டு கொஸ்டின் என்னென்னா, இந்த இவெண்ட் எப்போ உனக்கு தெரிய வந்தது, ரெண்டாவது எம்சி ஆகணுன்ற ஆசை எவ்வளோ நாளாக இல்லை எவ்வளோ மாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்காக இந்த கொஸ்டின் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், இந்த இவெண்ட் எப்போ தெரிய வந்ததுன்னு கேட்டால், சம்டைம்ஸ் அவங்க சொல்கிற ஆன்சர் லாஸ்ட் வீக் சொன்னாங்க, நேற்று சொன்னாங்க, முந்தானத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரேர்லி தேசி இப்போ தான் அந்த கால் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அவங்க இப்போ தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி வேறு எந்த பதில் சொன்னாலும் நான் கேட்குற கொஸ்டின், ஓகே நேற்று தெரிய வந்தது அப்படின்னா வை டென்ட் டூ சம் ப்ரிப்பரேஷன், இப்போ இன்றைக்கி இவெண்ட் இருக்குன்னு நேற்றே தெரியும், ஸோ அப்போ ஏன் நீ ப்ரிப்பேர் பண்ணலை, இது மாதிரி கேம்ஸ் ரெடி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கொஸ்டின்ஸ். யூடியூப்பில் போய் பார்த்துருக்கலாம், இல்லை யாரையா கால் பண்ணி கேட்டுருந்துருக்கலாம், ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், லாஸ்ட் மினிட் கால் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இல்லை எனக்கு இப்போ தான் கால் வந்தது அப்படின்னு சொன்னால் என்னோட அடுத்த கொஸ்டின், சிறப்பு எம்சி ஆகணுன்ற ஆசை எவ்வளோ நாளாக இருந்தது அப்படின்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது, நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஈவெண்ட் மேனேஜர் சொன்னார், இன்றைக்கி வந்து ஈவெண்ட் பண்ண சொன்னார்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க யாருன்னா, யூஸ்வலி தி ஆர் ப்ரொமோட்டர்ஸ் ஆர் வெல்கம் கேர்ள்ஸ், ப்ரொமோட்டர் பாய்ஸ், அது மாதிரி இருக்கவங்க திடீர்னு வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜர் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஓகே எதுக்காக இந்த ஈவெண்ட் மேனேஜர் திடீர்னு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்ததில் தெரிய வந்தது என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஈவெண்ட் மேனேஜர்ஸ் அவங்களுடைய பட்ஜெட் வந்து கம்மியாக வச்சிருக்கணும், கம்மி பட்ஜெட்டில் எம்சிஏ முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக அவங்க நிறைய மார்ஜின் பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெஷர் நாட் ஈவன் ஃப்ரெஷர் ப்ரொமோட்டராக இருக்கக்கூடியவங்க வந்து, ஓகே நீ பண்ணுமா எம்சி பண்ணு நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு கேம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. இது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் என்ன பல பேர் சொல்கிற விஷயம், ப்ரொமோட்டர்ஸை எம்சிஆர் ட்ரெயின் பண்ணுறது தான் என்னுடைய ஒர்க், நிறைய ப்ரொமோட்டர்ஸை. பட் அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது, அவங்க சில விஷயங்கள் கற்றுக்கணும், அவங்க நிறைய ஈவெண்ட்ஸ் பார்க்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் திடீர்னு ஓகே நேற்று இருக்க நீ ப்ரொமோட்டாக இருந்தால் நீங்கள் மைக் எடுத்து பேசிடுமா அப்படின்னா, எஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் எம்சிஸ் பிகம் தட் வே. நிறைய எம்சிஸ் அவங்களே சொல்லுவாங்க, நான் ப்ரொமோட்டராக இருந்தேன், நான் நல்லா அப்சர்வ் பண்ணேன், திடீர்னு பார்த்தா எனக்கு எம்சி ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் டேஸ் ஆர் கான், அந்த பீரியடில் அப்படி இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து நான் எம்சி ஆகணுன்ற உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் அதுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறது, ட்ரைனிங் எடுத்துக்கிறது தான் கரெக்டான முறை. அதை விட்டுட்டு எனக்கு ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டாங்க, நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு கால் பண்ணி கேம் சொல்லி கொடுங்க அப்படின்னா, அது வந்து நான் என்னோடய ப்ரொஃபஷனுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா தொடர்ந்து ஒரு 1 மந்த், 2 மந்த், 6 மந்த்னு ஒரு சில பேரை வந்து கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணுறோம், மோல்டு பண்ணுறோம், அதெல்லாம் தாண்டி திடீர்னு யாரோ ஒருத்தங்க நீ கால் பண்ணி எனக்கு ஒரு ரெண்டு கேம் சொல்லி கொடுங்க, அது மூலமாக நான் ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அது அந்த எம்சியோட ஆட்டிடியூடும் தப்பு, அவங்க வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆகலை. ரெண்டாவது ஈவெண்ட் மேனேஜர்ஸ் என்ன ஆகிடுவாங்கன்னா, ஓகே நமக்கு எப்படி இருந்தாலும் வார வாரம் வந்து லோ பட்ஜெட்டில் எம்சிஸ் கிடச்சிருவாங்க, இந்த வாரம் இந்த ஒரு எம்சி பண்ணாங்கன்னா அடுத்த வாரம் அதே மாதிரி இன்னொரு ப்ரொமோட்டர் எம்சியாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் மேனேஜர்ஸ் இது வந்து ஒரு தப்பான ஒரு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அதனால தான் வந்து இந்த ரெண்டு கொஸ்டின் கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து நான் வந்து கேம் சொல்லி கொடுக்கறது கிடையாது. சரி ஓகே, ஒரு ஃப்ரெஷர் வராங்களே, ஒரு ப்ரொமோட்டர் வராங்க, அவங்களை எப்படி அவங்களுக்கு அப்போ கற்றுக்கக்கூடாது, அவங்க எம்சி ஆகக்கூடாதுன்னா ஆகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது, கெட் ட்ரெயின் பை சம்மன். இப்போ நாங்கள் ட்ரைனிங் எடுக்கிறோம், இல்லை மற்ற எம்சிஸ் கூப்பிட்டு போகிறாங்க ட்ரைனிங், இல்லை யூடியூப்பில் வீடியோஸ் பாருங்கள், அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூ கேன் க்ரூம் யுவர் செல்ஃப். ஓகே ஒரு இவெண்ட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, ஒரு இவெண்ட்டோட ஃப்ளோ என்ன, இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரெயின் ஆகிட்டு இவெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் யாரோ ஒருத்தர் டிபெண்டாக இருக்க மாட்டீங்க. அதுக்காக ஃபோன் பண்ணி கேம்ஸ் கேட்க தப்பானா, தப்பே கிடையாது. நீங்கள் நிறைய இவெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு புது ஜானர் இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கேட்கலாம். பட் நான் எம்சி கரியர் ஆரம்பிக்கல, எடுத்தோன்னு ஆரம்பிக்கிறதே வந்து நான் வந்து ஐம் ஸ்டார்டிங் ஃப்ரம் நோவேர், ஒரு ஃபோன் காலில் ஒரு ரெண்டு கேம்ஸ் கற்றுக்கிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பொறுத்தம் கேட்டுக்கிட்டிங்கன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒன் செகண்ட் லெட் மீ ரீஹைட்ரேட், நீங்கள் சில இவெண்ட்ஸ் பண்ணிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே பார்ட்டி கெட் டுகெதர்லாம் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு இவெண்ட் கார்பரேட் இவெண்ட் வருது, ஆல் ஆஃப் செகண்ட் வருது, அப்போ வந்து அது எப்படி பண்ணுறது தெரியலையா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணி கேட்கலாம், டெஃபினெட்லி வில் பி ஏபிள் டு கைட் யூ. ஆனால் எதுவுமே பண்ணாமல் எம்சிங்கிறதுக்குள்ளேயே நுழையாமல் திடீர்னு வந்து ப்ரொமோட்டராக இருந்தால் நான் வந்து இன்றைக்கி எம்சி ஆகிறேன் எனக்கு ரெண்டு கேம் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக நானாக இருக்கட்டும் என்னோடய டீமாக இருக்கட்டும் டெஃபினெட்லி வில் நாட் சப்போர்ட் யூ. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து கற்றுக்கங்க, டைம் இருக்கும்போது ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள், அங்கே வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க, ஈவெண்ட்ஸ்க்கு நிறைய போய் அப்சர்வ் பண்ணுங்கள், தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ க்ரோ. இஃப் ஹவ் எனி க்வெஸ்சன்ஸ் ரிகார்டிங் திஸ், யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. ஆல்சோ விசிட் அவர் வெப்சைட் chennaiventprofessionals.com. And also like our Facebook page, Chennai Event Professionals. And MCE ஆகணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக எங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணலாம், chennaiEventAnchorTraining.com. அங்கே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கான ரிசோர்ஸும் இருக்குது, அண்ட் யூ கேன் ஆல்சோ காண்டாக்ட் அஸ் ஆன் அவர் மொபைல் நம்பர். தேங்க்யூ ஸோ மச், ஹவ் எ வண்டர்ஃபுல் டைம்.